Hi guys, welcome back to my channel. In this video, we will see how to make the parupu podi. This is a very simple recipe. Eat it, mix it, and it will be super. Now, let's see how to make this recipe. We will make 3 kinds of parupu. 1 cup ulunda parupu, 1 cup pasi parupu, 1 cup thoram parupu. இது எல்லாத்தையும் சேர்த்துனா நம்மளுக்கு 1 கப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு panல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பு எல்லாத்தையும் ஒவ்வொண்ணா சேர்த்து மிதமான சூட்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது வாசம் வர வரைக்கும் நல்லா mix பண்ணிட்டே இருங்க. எல்லா பருப்புமே ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதே panல அஞ்சர் போல வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முளகாவையும் நல்லா ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்போ அதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கொத்து கருவேப்பிலை இல 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாய் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை இல 1/2 டீஸ்பூன் போல உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா இருக்கணும். இப்போ இத ஒரு ஏர்டைட்டான பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க. சுட சுட சாதத்தோட இது சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.